ஹே ஆல், திஸ் இஸ் ப்ரீத்தி. இன்னைக்கு வந்து காலையில 6:30 நான் வீடியோ எடுக்கேன். 6:30 நான் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி ஜிம்முக்கு தான் போகிறேன். ஜிம்முக்கு போய் நீங்கள் வெயிட் லாஸ் ஆயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்ல மாட்டேன், பிகாஸ் என்னால் வந்து வாய் அடக்க முடியலை. ஸோ அப்பப்போ வந்து ப்ரொமோஷனுக்காக வெளியே போகிறனால கொஞ்சம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். பட் வந்து ஜிம் போகிறத டிஸ்கண்டினியூ பண்ணலை, அதுவும் போயிட்டுருக்கு, சாப்பாடும் கொஞ்சம் வாயில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அன்னைக்கு பார்த்து சண்டேவா ஸோ மாஸ்டர் நல்லா வந்து துவச்சி எடுத்துட்டாரு. அப்பவும் பார்த்தீங்களா பாதாம் தின்னுட்டுருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து எங்கள் மாஸ்டரோட பர்த்டே, ஜிம் மாஸ்டரோட பர்த்டே. ஸோ அதான் குட்டியாக ஒரு கேக் கட் பண்ணோம். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமிங்க்கு வருவாங்க இல்லையா, ஸோ அப்பப்போ ஒவ்வொருத்தரும் வந்து கேக் கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அந்த கேக் கட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா பூர்வி வந்திருந்தா. வந்த உடனே எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்டால், ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் அவ கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு என்ன பண்ணணும், குளிக்கணும், ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷூட் இருக்குது, அதனால சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டேன். ஓகே, குளியலை போட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிடணும், ஏன்னா ஜிம்க்கு போயிட்டு வந்து நான் சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க வீட்டில் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸ், அப்புறம் நிறைய மீன், அப்புறம் கொஞ்சம் ஊர்கா இருந்த குழப்பாசியில் நல்லா விழுத்து கட்டிட்டேன். ஸ்டொமக் கேர் முடிச்சாச்சு, அடுத்த ஸ்கின் கேர் பார்க்க வேண்டியதான். ஸ்கின் கேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் கொஞ்சம் ஹீட் பண்ண போகிறேன். அப்படியே நிறைய பேர் வந்து அது என்ன சொல்லுவாங்க, தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதில் மஞ்சள் போட்டு அதை ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஹீட் பண்ணுவாங்க. நான் அப்படியே டைரெக்டாக இந்த குட்டி கிண்ணத்தில் வந்து பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த செம்மண் மாதிரி ஒரு கலர் வந்த பிறகு எடுத்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆற விட்டதுக்கப்புறம் ஹனி எடுத்துக்கிறேன். எந்த ஹனி வேணால் நான் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி பார்த்து லயன் தான் கிடச்சிருக்கு. ஸோ லயனை எடுத்து ஒரு 2-3 ட்ராப்ஸாக ஸ்பூனாக ஏதோ ஒன்றுங்க, அந்த அளவுக்கு குவான்டிட்டி சொல்ல தெரில எனக்கு. ஸோ அந்த டர்மரிக் குவான்டிட்டிக்கு நான் இதை எடுத்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கட்டும். ஸோ இது அப்படியே சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். பட் நான் இதை சாப்பிட போகிறதுக்கு கிடையாது, ஃபேஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். எதுக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 3-4 டேஸே என்ன ஆகிட்டுன்னா, குட்டி குட்டியாக லைட்டாக பிம்பிள்ஸ் மாதிரி வந்து பார்க்க ஃபேஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சுட்டு, லைக் அலர்ஜி மாதிரி, என்ன ரீசனே தெரில. ஸோ அதனால இதை நான் ஒரு 2 days போட்டேன், நல்ல ரிசல்ட் இருந்ததா, அதனால அந்த நெக்ஸ்ட் டேவும் நான் இதை போட்டேன். இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் வந்து இது ஸ்க்ரப் பண்ணலை, ஜஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். லிப்க்கு மட்டும் நான் ஸ்க்ரப் பண்ணிப்பேன். ஸோ லிப் ஸ்க்ரப்பராக வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம், பட் ஹார்ஷாக மட்டும் பண்ணிடக்கூடாது, அது ஸ்கின்னை டேமேஜ் ஆகிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஒரு 15 minutes கழிச்சிட்டு வாஷ் பண்ணிடுவேன், பிகாஸ் இது வந்து ட்ரை ஆகாது ஹனி ஆட் பண்ணியிருக்கனால. ஓகே, ஆஃப்டர் வாஷ் இப்படி தான் இருக்குது, ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும், அது வேறு விஷயம். ஓகே, இப்போ வந்து ஷூட்டுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். இதுதான் காஸ்ட்யூம். இது என்ன ஷூட் பார்த்தீங்கன்னா, எங்களோட கப்புள் ஷூட். ஆக்சுவலாக அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு 1 month இருக்கும், பட் விளாக் நான் இப்போ தான் எடிட் பண்ணுறேன், சாரி ஃபார் த டிலே. ஸோ ஒரு ப்ளூ தாவணி மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கடை கடன்னு ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போகணும்னு கிளம்புற நேரத்தில் மழை பெஞ்சிட்டு, மழையில் போயிட்டு ஒரு ATM-க்குள்ளே தஞ்சம் அடைஞ்சோம். அங்கே பார்த்தா என் ஃப்ரெண்டு சோனா நிற்கிறா, என்னடா இது, ஒன்று பல வருஷம் கழிச்சு இந்த ஏடிஎம்ல தான் பார்க்கணுமா அப்படின்றது. ஸோ அப்புறம் நாங்கள் அங்கேயும் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில். மழையும் விட்ட பாடு இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கும் போகணும், ஷூட் இருக்கு, எப்படிடா பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படி நம்ம வந்து டிராவல் பண்ணி மேக்கப் ஆர்டிஸ்ட் வீட்டுக்கு போயாச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ஒரே ஹரிபரியாக இருந்துச்சு, ஏன்னா சீக்கிரம் போகணும், அடுத்த மழை வந்துடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு மேக்கப் பண்ணி டக்கு டக்குன்னு லொக்கேஷன் போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஷூட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட் 6:30-க்குலாம் முடிஞ்சிட்டு, பட் என்ன கிளைமேட் ரொம்ப மூடியாக இருந்ததுனால இருட்டிடுச்சு. ஸோ அப்புறம் ஷூட் முடிச்சுட்டு இந்த கிளைமேட்டுக்கு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காஃபி ஷாப் தான் போனோம். ஸோ அங்கே போயிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஜிம்க்கு போனோம். ரீசன் என்ன, எங்கள் மாஸ்டருக்கு பர்த்டே இல்லையா. ஸோ இன்னொரு கேக் கட் ஈவினிங் பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஃபோட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜிம்மேட் தான். ஸோ அவரே வந்து ஃபோட்டோ எடுத்தாரு. ஸோ அதனால அப்படியே நாங்கள் எல்லோரும் இங்கே முடிச்சுட்டு நேரம் ஜிம்முக்கு போயிட்டோம். நாங்கள் போன நேரம் மாஸ்டர் இல்லை, ஸோ மாஸ்டர் எங்கேயும் வெளியே போயிட்டார். ஸோ அவருக்காக நாங்கள் ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணோம். தென் கேக் கட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு, பட் மேக்கப் மட்டும் ரிமூவ் பண்ணல. மேக்கப் வந்து நம்ம ஆயில் வச்சு தான் ரிமூவ் பண்ணணும், ஏன்னா நிறைய ஃபவுண்டேஷன் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பக்குவமாக தான் எடுக்கணும். அண்ட் ஆல்சோ ஹேர் வாஷும் பண்ணணும் சொல்லிட்டு ஸோ போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். எஸ் மண்டை மேலே ஒரு கொண்டையை போட்டாச்சு, ஃபேஸ் சீ ஃபேஸில் மேக்கப்பும் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ செமையாக பசிக்கு, பிகாஸ் நான் காலைல ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் ஷூட் போயிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம், அதனால் நல்லா ஹெவியாக பசிக்குதுன்னு சொல்லி கிச்சன் பக்கம் போகலான்னு பார்த்தா அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, தர்பூசணி
வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்தேன் சொல்றதை விட ஒருத்தவங்க கொடுத்தவங்க அதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்தேன்னு வேணா சொல்லலாம். ஸோ ஒரு மூணு பழம். ஸோ இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்ட் டைம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் நார்மல் முருண்டையாக இருக்கும் இல்லையா அதுதான் சாப்பிட்றேன் சாப்பிட்ருக்கேன். பட் இது வந்து ஓவல் சைஸ் தர்பூசணி. அண்ட் இந்த காஸ்டியூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜிம் மாஸ்டர் வந்து அவரோட பர்த்டேக்கு யாருக்காவது வந்து ட்ரெஸ்ஸஸ் எதுவும் எடுத்து கொடுப்பாங்க போல். ஸோ அதை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்களாம். ஸோ இந்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு சில கிஃப்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் இந்த டிஷர்ட். மொத்தம் வந்து 6 டிஷர்ட் இருந்தது. நான் ஒன் ஒன்னாக காட்டுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், என் மண்டமில் இருக்கிற கொண்டையை மட்டும் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டிஷர்ட்டில் அப்படி குட்டி குட்டி ஸ்டார்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் கலர், இது வந்து பல்படி கலர் இருக்கு இல்லையா, கோபால் பல்படி கலர் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு பிளெயின் டிஷர்ட், எந்த ஒரு இதுவும் போடாமல். ஸோ பிளெயினாக இருந்தது, அதுவும் பிடிச்சிருந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷர்ட், நான் எனக்கு கொடுத்த 6 இதான் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா வந்து என்ன சொல்லுவாங்க, கோழி கலர் 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 கோழி குஞ்சு கலராக போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஆக்சுவலாக நான் வியர் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற மோஸ்ட்லி டிஷர்ட் வந்து நான் இப்போ வியர் பண்ணிட்டேன், பட் வீடியோ தான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன். ஸோ இதுவும் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக ஒரு ப்ரமோஷன் ஷூட்க்கு கூட போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இந்த ரெட் பிளாக் ஒயிட் ப்ளூ மிக்ஸ்டு, அது என்ன சொல்லுவாங்க, லைன் லைனாக இருந்தது. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதுக்கு முன்னாடி காட்டினதும் இதுவும் வந்து எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஸோ இது ரெண்டே வந்து நான் ஒரு 2-3 டைம்ஸ் போட்டிருக்கேன் இந்த 1 மந்த்லேயே. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து குங்குமப்பூ கலரில் ஒரு டிஷர்ட், இதுவுமே வந்து பிளெயின், ஆல்ரெடி ஒரு பல்படி கலர் பிளெயினில் இருந்ததில்ல. ஸோ அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் பிளெயின் டிஷர்ட். இது வந்து நான் ஜிம்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப வாட்டி, ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனதர் பிங்க், அதுவும் பிளெயினாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பிளெயின் டிஷர்ட் எல்லாமே நான் வந்து ஜிம்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதனால் ஸோ இந்த 6 டிஷர்ட்ஸ் தான் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இதில் எது ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சாப்பிட போகலாம், வாங்கோ. நான் ஷூட்லேருந்து வரும்போதே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க சாப்பாடு இல்லைன்னு. ஸோ நான் வாங்கிட்டே வந்துட்டேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான். ஸோ பிக் பாஸையும் பார்த்துட்டு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். செம்ம எபிசோட் அது, அவரோட காஸ்ட்யூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து நல்ல எப்படி சொல்ல, சாப்பாட்டில் கான்சன்ட்ரேஷன் விட பிக் பாஸில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட அப்படியே சாப்பிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் போச்சு எனக்கு. உங்களோட ஃபேவரட் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாருன்னு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு விலாகோட, அண்ட் இது 1 மந்த்துக்கு முன்னாடியோட விலாக், மோஸ்ட்லி சீக்கிரமாக ஒவ்வொரு வீடியோ எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ண பாக்குறேன். சோ அது வரைக்கும் ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்ட் வித் மீ அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். பை பை, டேக் கேர்.